நீதி முறைமை முறைமை தனக்காக ஓதும் மகனை வதைத்தோர் ஒராமலே மகனை வதைத்தோர் ஒராமலே திமிர பகை பானு மேனி கருகிவிட பார்வு ஏவு தெரிமறையிற் காரணிகனார் உமரு திருத்தாளை நாளும் மனதி நினைத்து ஓதுவோர்தம் முறிய தவப்பேறு மீறுமே. உங்களுக்கு இதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். இன்னும் யார் பொருள் கூறுகிறேன். அமரில் எதிர்த்தொர் அமர் போர் யுத்தகலத்திலே உமர் ஹத்தாபர் அலி அல்லாஹ் தாலா அன்ஹு அவர்களை எதிர்த்தவர்கள் தரைதறிக்க தோல்வியை தழுவி கொண்டு ஓடக்கூடிய நிலையில் போர் போர் புரியக்கூடிய வீர சூரர் அவர் தான் உமர் ஹத்தாபர் அலி அல்லாஹ் தாலா அன்ஹு. அவர்கள் என்ன அவர்களை இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை நான் துண்டு துண்டாக சிதைத்து விட்டு வருகிறேன் என்று அபுஜகலிடம் உறுதி பூண்டு உருவிய வாளோடு அலைந்தவர்கள் அவர்கள். அப்படி அலைந்தவர்களை அல்லாஹ் இஸ்லாத்திற்கு மாற்றினார். எப்படி? அவர் தமது தமக்கேன் வீடு செல்கின்ற பொழுது தமக்கையும் அவருடைய சகோதரியும் மைத்துனரும் மறைமுகமாக இஸ்லாம் பரவிக்கொண்டிருந்த காலத்திலே அவர்கள் திருமறையை வைத்து ஓதிக்கொண்டிருந்தார்கள். இவர் கதையை தட்ட சென்ற பொழுது திருமறை அவர் காதை அவர்கள் ஓதிக்கொண்டிருந்து ஒரு காதலை விழுகின்றது. உள்ளே சென்று அவர் இருவரையும் வெகு சினத்தோடு கடுஞ்சினத்தோடு அடித்து உதைத்து போடுகிறார்கள். முதலிலே அடுத்தபடியாக சகோதரியை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் என்ன ஓதிக்கொண்டிருந்தீர்கள் என்று. இது இறைவனுடைய திருவேதம், நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம், அந்த வேதத்தினை திரும்பி ஓதி காட்டுங்கள் சொல்லுகின்றார். அவர்கள் ஓதி காட்டிய பின் அவருடைய முழு பொருளை உணர்ந்தவுடன் அல்லாஹு தாலா அவருக்கு சன்மார்க்கத்தினுடைய சக்தியை கொடுக்கின்றார், சன்மார்க்கத்தை தழுவக்கூடிய தன்மை கொடுக்கின்றான். உடனே அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற இடத்தை தேடி சென்று இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். இதற்கு இடையில ஒரு சிறு கதை ஒன்று இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருந்த காலத்திலே அவர்கள் இறைவனிடம் ஒவ்வொரு நாளும் துவா கேட்பார்களாம், யா அல்லா, இந்த இஸ்லாமானது வெளிப்படையாக பகிரங்கமாக வெளியில் பரவ வேண்டும் என்றால் இதற்கு உறுதுணையாக எனக்கு ஒரு நபர் வேண்டும். அந்த நபர்களிலே ஒருவர் அபுஜஹில், மற்றொரு உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த இருவரில் எவரையாவது ஒருவரை எனக்கு உற்ற துணையாக ஆக்கக்கூடிய இறைவா என்று ஒவ்வொரு முறையும் அல்லாவிடமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைஞ்சி துவா கேட்டிருக்கின்றார்கள். அவருடைய துவாவானது கபலானது. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த உமர் ஹத்தாபுடைய சகோதரியும் சகோதர மைத்துனரும் அவர்கள் ஓதிய திருவேதத்தின் திருவசனத்தை செவியுற்று மனதில் வாங்கி அதன் உள்பொருளை உணர்ந்து இதை விட்டால் வேறு சன்மார்க்கம் இல்லை, இதுதான் சன்மார்க்கம் என்று அறிந்து உமர் ஹத்தாப் அவர்கள் ரசூலுல்லாஹிடம் சென்று பயத்து பெற்று இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். இது அவர்களை பற்றியான சிறப்பு. அப்பேற்பட்ட உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அடுத்தபடியாக கலீஃபாவை இரண்டாவது கலீஃபாவாக ஆகிறார்கள். அப்படிப்பட்ட கலீஃபாவை இருந்து கொண்டிருந்தவன் அந்த பெருந்தகை தன்னுடைய அதாவது இந்த இடத்துல ஒரு இடத்தில் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது மமதி கெட சாதி நீதி முறைமை தனக்காக ஓதும் மகனே ஒருத்தோன்னு ஒரு இடத்துல அதாவது ஒரு சரித்திரம் ஒன்று உண்டு. இதில் உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் ஒருவர் உபைதுல்லா என்கின்ற பெயர். இதுக்கு சரியான சான்றுகள் முழுமையாக இல்லை, இருப்பினும் இது சான்று ஒரு சில இடங்களில் கூறப்படுகின்றது. அந்த உபைதுல்லா என்பவர் ஒரு பகுதிக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அங்கு மது அறிந்து விட்டார் என்று அவர் மீது குற்றச்சாட்டு வருகின்றது. இஸ்லாத்திற்கு புறம்பான சன்மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செயல் மது அருந்துவது என்பது இஸ்லாத்தால் தடை செய்யப்பட்டது, ஹராம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு செயலை தன்னுடைய மகனாக இருந்தால் அவர் செய்தார் என்பதற்காக அடுத்தவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அவரை ஒருத்து அவரை அழைத்து அவருக்கு அவரை வதைத்தார்கள் என்று அவரை வதைத்தார்கள். அவர் தள்ளிவிட்டு மன்னிப்பு கொடுத்துட்டு மகன் தன்னுடைய மகன் என்று ஒதுக்கி வைக்கவில்லை, அவர்களை வதைத்தார்கள் என்பது கசையடி கொடுத்தார்கள் என்று சரித்திரத்தில் கூறப்படுகின்றது. இது ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக காட்டப்படுகின்றது. அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் தன்னுடைய மகனையே அதாவது
மம்மதே கேட சம சாதி நீதி முறைமைதனை தான் சார்ந்திருக்கின்ற சன்மார்க்க நெறியின் நீதியிலிருந்து தன்னுடைய மகன் வழிவு விட்டான், அதற்கு புறம்பாக நடந்து விட்டான் என்று அறிந்த பின் அவரை அழைத்து அடுத்தவர்களேதும் கூறிவிடுவார்கள் என்பது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய மகனாய் இருந்தாலும் பரவாயில்லை, அவன் நம்முடைய சன்மார்க்கத்திற்கு விரோதமாக சென்று விட்டார் என்ற காரணத்தில் அவரை வதைத்தார்கள் என்பது கசையடி கொடுத்திருக்கின்றார்கள். எவ்வளவு ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். அவர் சக்கரவர்த்தி தம் மகன் பண்ண தப்புக்காக அவனுக்கு தானே தண்டனை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் நூமுருகத்தாப் பிரகிலாத்தான அலுவலாத்தாளங்க அவர்கள்.